ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடும் போது நடக்கின்ற டாப் 6 ஃபன்னி மூமெண்ட்ஸ் பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம். கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா பல சீரியஸான ஆட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அந்தந்த ஆட்டங்களிலும் சில சுவாரஸ்யமான, ரசிக்கக்கூடிய மற்றும் நகைச்சுவையான சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும். அது போல பல போட்டிகளில் வந்து நடந்திருக்கு. அதுல முக்கியமான 6 சம்பவங்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா முதலாவதாக நியூசிலாந்து வீரர் ஒருவருடைய பேண்ட் வந்து ஃபீல்டிங் செய்யும் போது கலண்டது. பொதுவாக ஒரு ஃபீல்டர் பந்த தடுக்க முற்படும் போது அவங்க கீழே விழுந்தோ அல்லது டைவ் அடிச்சோ பந்த தடுத்தாங்க அப்படின்னா அப்போ வந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து அரங்கேறும். அதே போல நியூசிலாந்து அணியை சேர்ந்த லூ வின்சன் அப்படின்ற ஒரு வீரர் பாத்தீங்கன்னா டைவ் அடிச்சு பவுண்டரியை சேவ் பண்ணதற்காக அவங்க முற்பட்ட போது அவங்களுடைய உடம்பு முழுவதும் கீழே தரையில தேய்ந்தது. இருந்தாலும் அவங்க வந்து பவுண்டரியை சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க அணிந்திருந்த அந்த பேண்ட் அவங்களுடைய காலின் அடிப்பகுதி வரைக்கும் கலந்து விட்டது. அப்பையும் அவங்க வந்து பந்த த்ரோ பண்ணி விட்டு அதன் பிறகுதான் அவங்களுடைய பேண்டை எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய இந்த ஃபன்னி மூமெண்ட் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல இருந்த வீரர்கள், ரசிகர்கள், அம்பையர்கள் அப்படின்னு அனைவருமே சிரிப்பில் அழுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மார்க் ரிச்சர்ட்சன், இந்தியா விசஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில பாத்தீங்கன்னா மார்க் ரிச்சர்ட்சன் அப்படின்ற ஒரு வீரர் பாத்தீங்கன்னா பேட்டிங் செய்து கொண்டு இருக்கும் போது அவங்க வந்து பந்த ஹிட் பண்ணாங்க. ஹிட் பண்ணி முடிச்ச பிறகு அவங்களுடைய கால் மசில், அதாவது காலில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பு அதிகமானதன் காரணத்தினால அவங்க தன்னுடைய காலை மடக்கி பிடித்து கொண்டு துள்ளி குதித்து கீழே மைதானத்திலே சூழ்ந்து விழுந்துட்டாங்க. அது மட்டுமல்லாது அவங்க அப்போது அந்த நேரத்தில் எழுப்பிய சத்தம் பாத்தீங்கன்னா மிகவும் வினோதமாகவும் அதிகமாகவும் இருந்தது. இதனால மைதானத்தில் இருந்த ரசிகர்கள், நடுவர்கள், வீரர்கள் அப்படின்னு அனைவருமே சிரிப்பில் அழுந்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வலி எந்த அளவுக்கு அதிகமாயிருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதன் பிறகுதான் அவங்களுக்கு முதலுதவி எல்லாம் அளிக்கப்பட்டு சகஜ நிலைக்கு திரும்பினாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரரான இன்சவாம் ஹுல்லக். இவர் பாகிஸ்தான் அணியில் இருந்து வந்த ஒரு மிகவும் திறமையான பேட்ஸ்மேன்களில் ஒருவர் அப்படின்னே சொல்லலாம். இவர் எப்போதுமே பந்த அதிரடியா அடிச்சு விளையாடக்கூடிய வீரர். சிறப்பா பந்த அடித்து விளையாடினாலும் கூட இவங்க பாத்தீங்கன்னா அதிகமா ரன்னிங் ஓடும் போது பல தவறுகளை செஞ்சிருக்காங்க. அதற்கு காரணம் இவங்களுடைய உடல் எடை. அதிகமான உடல் எடை இருப்பதன் காரணத்தினால ரன்னிங் பெட்வீன் த விக்கெட்ஸ்ல இவங்க ரன்னிங் ஓடுறதுக்கு மிகவும் சிரமப்படுவாங்க. இது போல பல முறை இவங்களுக்கு வந்து ரன்னிங்ல வேகமா செயல்பட முடியாம மிகவும் ஈஸியான மற்றும் நகைச்சுவையான முறைகள் எல்லாம் ரன் அவுட் ஆகியிருக்காங்க. அதிலும் இவங்க குறிப்பாக ஒவ்வொரு முறை பேட்டிங் செய்துவிட்டு ரன் அவுட் ஆகும் போதும் தக ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணதற்கு இவங்க தயங்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறை இவங்க ரன் அவுட் ஆகும் போதே பல வேடிக்கையான சம்பவங்களும் அரங்கேறி இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் அப்படின்னா மிகவும் பரபரப்பா இருக்கும். அதே போல இவங்க இந்தியா விசஸ் பாகிஸ்தான் போட்டியில ஒரு முறை ரன் எடுக்க ஓடும் போது இவங்க சறுக்கி விட்டு கீழே விழுந்துட்டாங்க. இருந்தாலும் இந்திய வீரர்கள் பந்தை எடுத்து ஸ்டெம்ப்ல அடித்து அவுட் ஆக்கிட்டாங்க. இது போல பல சம்பவங்கள் இவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அஜித் அகர்கர், இந்திய அணியின் 2000 ஆண்டுகளில் மிகவும் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒரு பெரிய ஒரு நகைச்சுவையை ஏற்படுத்திருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டனான ஆண்ட்ரூ ஸ்டார்ஸ். இவங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடந்த டெஸ்ட் தொடரின் போது ஃபீல்டிங் செஞ்ச போது ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு வித்தியாசமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவங்க ஓடி வந்து பந்தை கையில எடுத்து த்ரோ விடும் போது பாத்தீங்கன்னா இவங்க குனிந்து நிமிர்ந்த போது அவங்க அணிஞ்சிருந்த சன்கிளாஸ் முன்னாடி பறந்து போயிடுச்சு. பறந்து கீழே விழ போன சன்கிளாஸை இவங்க கரெக்டா பால் த்ரோ விடும் போது அந்த பால்ல பட்டு அந்த சன்கிளாஸ் சுக்குநூறா உடஞ்சிருச்சு. இவங்க ஸ்டெம்பை நோக்கி பாலை எறிவதற்கும் அந்த கண்ணாடி பறந்து முன்னால் விழுவதற்கும் சரியாக இருந்த நேரத்தில் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது. இதை பார்த்த சக வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவருமே சிரிப்பில் ஆழ்ந்துட்டாங்க. அவருமே சிரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜாகிர் கான் அவர்களுக்கு ரசிகை ஒருவர் மைதானத்திலேயே அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தியது. பொதுவா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே போட்டி அப்படின்னா மிகவும் பரபரப்பாகவும் டென்ஷனாகவும் இருக்கும். அப்படி நடந்த ஒரு டெஸ்ட் தொடர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ரசிகை ஒருவர் தன்னுடைய முகத்தில் இந்திய வர்ண கொடியை பூசிக்கொண்டு அவங்க தன்னுடைய கைகளில் ஒரு பலகையை பிடிச்சிருந்தாங்க. அதில் பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ ஜாகிர் அப்படின்னு, நான் ஜாகிரை லவ் பண்றேன் அப்படின்ற ஒரு வாசகம் வந்து தாங்கி இருந்தது.
கேமராமேன் அனைவருமே அந்த பெண்ணை ஜூம் செய்ய அதன் பிறகு மற்றொரு கேமராமேனோ ஜாகிர் கான் அவர்களை ஜூம் பண்ணி காமிச்சாங்க. இரண்டு பேருடைய முகமும் டிவிலையும் அங்கு இருந்த ராட்சச திரையிலையுமே தெரிய அவங்க இரண்டு பேருக்குமே வெக்கம் வந்து விட்டது. அப்போது அருகில் இருந்த யுவராஜ் சிங் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜாகிர் கான் அவர்களை காமித்து நீயும் அந்த பெண்ணிடம் உன்னுடைய காதலை வெளிப்படுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜாகிர் கான் அவர்களும் தன்னுடைய முத்த மலையை அங்கிருந்து பறக்க விடுவாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் அனைவருமே மைதானத்திலேயே சிரிச்சிட்டாங்க. தற்போது வரைக்கும் இந்த வீடியோக்கள் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல பலம் வளம் வந்து அனைத்து ரசிகர்களுமே மிகவும் ரசிக்க வச்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.